ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நெட்டி ஃபார் யூஎஸ் சர்க்கார் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 250 கோடிக்கு மேலே போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து சரி சர்க்கார் படம் ஃபஸ்ட்டு யாருக்கு தான்ப்பா சொன்னாங்க அப்படின்னு தேடி பார்த்தா நம்ம முருகதாஸ் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தலைவர்கிட்ட தான் கதையை சொல்லியிருக்காரு. தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ஒண்டர் பார்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முருகதாஸ் சாரும் ஓகே சொல்லியிருக்காரு. பட் ஒண்டர் பாரோட சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து முருகதாஸ் சாருக்கு ஒத்துக்கலையா. அது மட்டும் இல்லாமல் தலைவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, தலைவா நான் இந்த மாதிரி வந்து இந்த கதையை வந்து நான் தளபதி கிட்ட சொல்லிட்டேன், அதாவது விஜய் சார் கிட்ட சொல்லிட்டான்னு கேட்டிருக்காரு. தலைவரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகதாஸ் சாரும் நம்ம விஜய் சார் கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம தளபதிக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் ஓகே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தலைவர்கிட்ட சொல்லும் போது ஒரு ஸ்டைலில் சொல்லியிருக்காரு, நம்ம தளபதிக்கு அவருக்கேற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை மாதிரி மாற்றிருக்காரு. இந்த படத்தை மொத்தமாக முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் நம்ம தலைவர்கிட்ட போய் தலைவா படம் ஃபுல்லாக முடிச்சாச்சு, நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ப்ரிவியூ ஷோ போட்டு காட்டியிருக்காரு. தலைவரும் ஃபுல்லாக பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு முருகதாஸ் சார். என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட சொல்லும் போது உங்கள் ஸ்டைலில் அந்த படத்தை சொல்லியிருப்பேன், இப்போ வந்து தளபதிக்கு ஏற்ற மாதிரி மாட்டியிருக்கேன், அந்த ஸ்டைல் அதாவது அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்குது அதை பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவரும் வந்து ஃபுல்லாக படத்தை பார்த்து எப்பவுமே தலைவரோட ஸ்டைலாக தெரியுமே சும்மா ஹார்ட்டில் இருக்கிறது அப்படியே பேசிடுவார், ஃபெட்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புகழ்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னா, இப்போ வந்து நடக்கிற பிரச்சனையை நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு படம் முடிச்சிட்ட பிறகு ஒரு பெரிய ஒரு லாங்காக கொஞ்ச நேரம் அப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து நம்ம தலைவர் வந்து 166 முருகதாஸ் சாருக்கு தான் பண்ண போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து அந்த மிஸ் ஆகிருக்கும்ல ஒரு சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்லாம் இந்த படத்தில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனை போகிற வரான்னு தெரில, அதே வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவரும் நம்ம தளபதியும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்கப்பா, அந்த படத்துக்கு யார் டேரக்டராக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்க. இது மட்டும் இல்லாமல் 2.0 வந்து இந்த 5th ஃபோர்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்குது, அந்த மேட்டரை பற்றி டீட்டெயிலாக தெளிவாக நம்ம ஏகே பிரதர் வந்து பேசியிருக்காரு ஒரு ஆங்கர் கட்டில். அந்த ஆங்கர் கட்டை வந்து கீழே இருக்க கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், லிங்க் அதை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம நெட்டி ஃபார் யூ யூடியூப் மட்டும் இல்லாமல் சூட சூட ஒரு நியூஸ் போடுற மாதிரி ஒரு வெப்சைட்டையும் வச்சிருக்கோம், அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா நியூஸ்லாம் சும்மா கடை கடன் தெரிஞ்சிக்கலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஆங்கர் கட்டில் வந்து சந்திக்கிறேன். அதுலேயும் டாடா வெப்சைட் சொல்லி நாங்கள் பிரவீன் KS. நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.